கபாலி படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. லிங்காவிற்கு பிறகு ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படம் கபாலி. இதன் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இன்று பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கேற்காத ரஜினி கோவாவில் கபாலி படப்பிடிப்பில் பிஸியாக உள்ளார். இந்த படத்தில் ரஜினி மலேசிய டானாக வருகின்றார். இது தொடர்பான காட்சிகள் சென்னையிலும் மலேசியா மற்றும் தாய்லாந்திலும் படமாக்கப்பட்டன. இந்த மலேசிய டான் வெள்ளை தாடி சால்ட் அண்ட் பேப்பர் தலைமுடியுடன் காட்சி தந்தார். மலேசியாவில் இந்த தோற்றத்தில் அவர் நடித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பல இணையதளங்களில் பரவலாக வலம் வந்தன. இந்நிலையில் ரஜினிகாந்த் தாடி இல்லாமல் கண்ணாடி அணிந்து இளமை தோற்றத்தில் இருப்பது போன்ற இன்னொரு படமும் வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்களில் நேற்று வெளியானது. கோவாவில் நடந்த படப்பிடிப்பில் இந்த படத்தை எடுத்துள்ளனர். இதன் மூலம் கபாலி படத்தில் ரஜினிகாந்த் இரண்டு வேடங்களில் நடிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வயது குறைந்த தோற்றத்தில் நடிக்கும் ரஜினிக்கு ஜோடியாக ராதிகா ஆப்தே நடிக்கின்றனர். கிஷோர், கலையரசன், தன்ஷிகா ஆகியோரும் இதில் நடிக்கின்றனர். ப. ரஞ்சித் இயக்கி வரும் இந்த படம் வரும் தமிழ் புத்தாண்டில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.